ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபின்னெஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பொதுவாகவே அதாவது இந்த பேங்க், அதாவது ஃபின்னெஃப்டிக்கும் பேங்க் நெஃப்டிக்கும் எக்ஸ்பைரி டே வந்து டிஃப்ரெண்ட். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபின்னெஃப்டிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ என்ன அப்படின்னா, நான் இங்கே வந்து ஒரு கான்ட்ராக்டை ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. எப்போதுமே வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் என்ன ஆவாங்க அப்படின்னா ஃபெயிலியருங்கிறது வந்து கன்ஃபார்ம். இது வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் இப்போ தான் மார்க்கெட்டை வந்து அனலைசிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போதுமே ஒன்றே ஒன்று தான், ஆப்ஷன் செல்லர் எக்ஸ்பைரி டேயில் நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, சரிங்களா. நான் ரெண்டு கான்ட்ராக்ட்டுமே உங்கள் சைடில் காட்டுறேன். இப்போ நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன், புட் ஆப்ஷனே எடுத்திருக்கேன், அதே இதில் கால் ஆப்ஷனே எடுத்திருக்கேன், சரிங்களா. ஸோ நான் ரெண்டுக்குமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நான் போட்டுடுறேன். ஸோ மார்னிங் எனக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, சரிங்களா, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு செல் எடுத்துட்டேன். 35க்கு நான் என்ன பண்ணிட்டேன், கால் ஆப்ஷனை செல் எடுத்துட்டேன், சரிங்களா. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இதுலேயும் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 5 மினிட்ஸ் கேண்டில் போடுறேன். நான் இது ஒவ்வொரு வீக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ கடைசியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா. ஸோ முதல் 5 மினிட்ஸில் நான் இதுலேயும் நான் செல் எடுத்துட்டேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 76 வளர்ந்து எனக்கு அப்படியே ப்ராஃபிட், சரிங்களா. எனக்கு இதில் நஷ்டம் ஆனால் 35லேருந்து 88 தான் போயிருக்கு. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 53 ரூபா வரும், சரிங்களா, 35க்கும் 88க்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 76 ரூபா ப்ராஃபிட். எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி டேயில் செல் பண்ணுறவங்களுக்கு வந்து சக்ஸஸ். அப்போது இங்கே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து ரொம்ப அமௌண்ட் இல்லை, நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 3 லாக் தேவைப்படும், நான் ரெண்டையுமே செல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோ ரேஞ்சில் அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. இப்படி இருக்கிறவங்க ஒன்றே ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எக்ஸ்பைரி டேயில் மட்டும் இல்லை, எப்போனாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு கான்ட்ராக்ட் எடுங்க. ரெண்டையுமே எடுத்துகிட்டு, அதாவது ரெண்டு கான்ட்ராக்ட், காலையும் எடுக்கணும் புட்டையும் எடுக்கணும், சரிங்களா. எடுத்துகிட்டு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும், சரிங்களா. 9:15 ஓப்பன், அது கூட வேணாம், 9:15 வேண்டாம், 9:20 மார்க்கெட். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம் இருக்கும், சரிங்களா. ரெண்டு விஷயம் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிகினராக இருக்கிறீங்கன்னா, ஸோ ரொம்ப எக்ஸாக்டாக நான் ரொம்ப தெளிவாக கவனிங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 9:20 நான் ரெண்டையும் வச்சு உங்கள் செல்ஃபோன்லேயே பண்ணுங்கள், ரெண்டையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க, சரிங்களா. ரெண்டோட ப்ரீமியம் பார்க்கணும், காலோட ப்ரீமியமும் பார்க்கணும், புட்டோட ப்ரீமியமும் பார்க்கணும். ரெண்டுமே எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 300 ரூபா அப்படின்னா ரெண்டையுமே ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க. இப்போது ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்து 9:25 அடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, கரெக்டாக எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 350 போயிருக்கு. ஆனால் நான் மார்னிங் பார்க்கும்போது, அதாவது 9:20 பார்க்கும்போது ரெண்டுமே 300 தான், சரிங்களா. நான் இப்போ 25க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 340 வருது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். அதாவது ஹெட்ஜிங் பண்ணணும். ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா ஒரு இதில் ப்ராஃபிட் வரும், ஒரு இதில் லாஸ் வரும். இந்த 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேஷனில் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை நம்ம மேக் பண்ணிட்டே போகலாம். லாட் சைஸை அதிகப்படுத்தணும், சரிங்களா. இந்த மாதிரி நடக்கும்போது ரெண்டுமே குறையுது. அதாவது இந்த 300லேருந்து இதுவும் 340 வருது, இது 330 வருது, இந்த மாதிரி கம்மி ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் செல்லருக்கான வாய்ப்பு. இதை ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், சரிங்களா. இப்போ நான் பேசுகிறது புரியுமா இல்லையான்னு தெரில, பிகினருக்கு புரியாது. பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, ஏன் இந்த டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இதில் வந்து நீங்கள் எப்போனாலுமே இதில் நல்லா உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 20,000 போதும். நல்லா நீங்கள் பண்ணி ஒரு 10 பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 15 மினிட்ஸுக்கும் நீங்கள் பாயிண்ட்டை மேக் பண்ணலாம். இப்போது உங்கள்கிட்ட ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செல் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபின்எஃப்டியை பார்க்குறேன். ஸோ எப்போதுமே வந்து மார்னிங் ட்ரேடாக காட்டிலும் சரிங்களா, ஆஃப்டர்நூன் ட்ரேட் எடுக்கும்போது இந்த எக்ஸ்பைரி டேயில் வந்து ஒரு நல்ல லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 hours கேண்டில் போட்டுருங்க. இந்த எக்ஸ்பைரி டேயில் எது, அதாவது ஃபின்எஃப்டியாக இருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டிக்கு வியாழக்கிழமை சரிங்களா. ஸோ இந்த 3 hour கேண்டிலை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த 3 hour கேண்டிலை மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க சரிங்களா. இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து ஃபின் சர்வீஸ் அதை வந்து கரெக்டாக ஃபினான்ஷியல் சர்வீஸை கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னோடய புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0 ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு 3 hours இங்கேயும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 3 hours போட்டிருந்தீங்கன்னா இதிலேருந்து 10 ரூபாயிலேருந்து அந்த 10 பாயிண்ட்டை சரிங்களா கன்ஃபார்மாக கிடச்சிடும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ஏன்னா எக்ஸ்பைரி டேயில் வந்து 0 ஆகும் நிறையா டைமில் சரிங்களா. இந்த 3 hours கேண்டில் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணிடுங்க சரிங்களா. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்க கால் கீழே இறங்கும், புட்டு மேலே ஏறும். இதை கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதாவது என் கிளாஸில் படிக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா விஷயங்களை கொஞ்சம் ஃபோக்கஸாக கவனிக்கணும். கவனிக்கும்போது அந்த சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். அதனால் எப்போதுமே இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க, கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக எப்போதுமே வந்து நான் கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ நான் எப்போவுமே கமெண்ட் செக் பண்ணுவேன். ஸோ டவுட் இருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு என்ன கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்டை போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, சீ யூ.